நேயர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இந்த தொடரில் என்ன பார்க்க போகிறோன்னா, வயது சம்பந்தமான வார்த்தைகள் என்னென்ன, அதை எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து குயின் எலிசபெத் 96 வயசில் இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க வந்து இன்னும் ஒரு 4 வருஷம் இருந்திருந்தாங்கன்னா 100 வயசை தொட்டிருப்பாங்க. அவங்களை எப்படி சொல்லுவோம்னா சென்டினேரியன் சொல்லுவோம். அப்படி ஒவ்வொருத்தரையும் ஒரு வயது குரூப் ஆஃப் பீப்புளை வந்து இந்த வயதுக்குள்ளே இருக்கவங்க அதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஈஸியாக எப்படி மெமரியில் வச்சுக்கிறது, எப்படி அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றிய தொடர் தாங்க இது. இது உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். பொதுவாக நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக கற்றுக்கணுன்னா, அது சம்மந்தமான ரிலேட்டட் வேர்டையோ அல்லது அதோட ரூட் வார்த்தை எது மூலமாக அந்த வார்த்தை வந்திருக்குங்கிறத பற்றியோ தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு சுலபமாக நீங்கள் வந்து இந்த வார்த்தைகளை மெமரி பண்ணிக்கலாம். வயசு சம்பந்தமான வார்த்தை பொதுவாக யங்கு ஓல்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், கொஞ்சம் வயசு வயசானவங்க. இப்போ பிறந்த குழந்தைய என்ன சொல்லலாம் சார், இன்ஃபேண்ட். சரி, இன்ஃபேண்ட்டுங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் பிறந்த குழந்தைங்க இருக்கா, இல்லைங்க, பேபின்னாலும் பிறந்த குழந்தை தான். அது எப்போ ஒரு வயசுக்குள்ளே இருக்க குழந்தையை இன்ஃபேண்ட் அல்லது பேபின்னு சொல்லுவோம். சரி சார், ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைய எப்படி சொல்கிறது, 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் குழந்தைய எப்படி சொல்லுவாங்கன்னா டோட்லர்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, டோட்லர். சரி, 1 வயசுலேருந்து 3 வயசு குழந்தைய வந்து டோட்லர்னு சொல்கிறோம். 3 வயசு மேலே இருக்கவங்கள 3 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கவங்கள சைல்டு அப்படின்னு சொல்லணும். 12 வயசுக்கு மேலே 19 வயசுக்கு உள்ளவங்கள டீனுன்னு சொல்லுவோம், டீனேஜர், ரைட்டா. அடுத்து 19 முடிஞ்சிடுச்சு, 20 வயசு வந்துடுச்சுனால என்ன, அடல்ட். 60 வயசு வரைக்கும் இருக்கவங்கள அடல்ட்டுன்னு தாங்க சொல்லுவோம். 60 வயசுக்கு மேலே இருக்கவங்கள என்ன சொல்லுவோம், சீனியர், அதான் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்படி சொல்லுவோம். சார், இவ்வளோ தான் வார்த்தை இருக்கா அப்படின்னா இன்னும் நிறையா வார்த்தைகள் இருக்குங்க, தொடர்ந்து பாருங்கள். முக்கியமான வார்த்தை இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக 10லேருந்து 19 வயசுக்குரியவங்களை எப்படி சொல்லுவாங்கன்னா டெனேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. டென்னு இருக்குல்ல, இதுக்கு பதிலாக டி வந்திருக்கு. டெனேரியன்னா என்ன, 10லேருந்து 19 வயதுக்குரியவங்கள வந்து டெனேரியன் சொல்லுவாங்க. பொதுவாக இந்த பாத்ரூமில் வேறு யாரும் குளிக்கக்கூடாது அப்படின்னா அந்த பாத்ரூம் இஸ் ஃபார் டெனேரியன் அப்படின்னா 10லேருந்து 19 வயசுக்குள்ள பிள்ளைங்க மட்டும்தான் அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ 20லேருந்து 29 வயசுக்குரியவங்கள என்ன சொல்லுவது, விஸ்னேரியன். என்னது, விஸ்னேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நீங்கள் காலேஜ் படிக்கணுன்னா உங்கள் ஏஜ் எப்படி இருக்கும், பெரும்பாலும் விஸ்னேரியனாக இருக்கும் யூனிவர்சிட்டி போகும்போது. அடுத்து 30லேருந்து 39 வயசுடையவங்களை எப்படி சொல்கிறது, ட்ரிஸ்னேரியன். எப்படி, ட்ரிஸ்னேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, 30லேருந்து 39 இருக்கவங்கள ட்ரிஸ்னேரியன் சொல்கிறீங்க. 40லேருந்து 49 வயசு இருக்கவங்கள குவாட்ராஜெனேரியன், குவாட்ராஜெனேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவோம், குவாட்ராஜெனேரியன். அப்போ 50 to 59 குன்காஜெனேரியன். இப்போ பாருங்கள், நேரியன் நேரியன்கிறதுலேயும் முடியுது பாருங்கள். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும், ட்ரைனா 3, அதனால் ட்ரிஸ்னேரியன். குவாட்டர் அப்படின்னா 1/4, 1/4 குறிக்கும், அதனால தான் குவாட்ராஜெனேரியன். குன்காஜெனேரியன்னா 5. அப்புறம் 6 அதிலேருந்து வந்ததுனால செக்ஸ்டாஜெனேரியன், 60லேருந்து 69 வயசு உள்ளவங்களுக்கு செக்ஸ்டாஜெனேரியன். அப்புறம் 70லேருந்து 79 வயசு இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, செப்டாஜெனேரியன், செப்டாஜெனேரியன், செப்டாஜெனேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுதா, அடுத்த சில வார்த்தைகளையும் பார்த்துடலாம். 80லேருந்து 89 வரைக்கும் ஆக்டோஜெனேரியன். என்னது, ஆக்டோஜெனேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க 80லேருந்து 89 வரை இருக்கும். 90லேருந்து 90 வயசுக்கு நான்ஏஜெனேரியன். என்னது, நான்ஏஜெனேரியன். அப்போ குயின் எலிசபெத் என்னது, நான்ஏஜெனேரியன், ரைட்டா. அடுத்து 100 வயசு இருந்தவங்கள என்ன சொல்லுவாங்க, சென்டினேரியன். 100லேருந்து 150 வயசு 109 வயது உடையவங்கள என்ன சொல்லுவாங்க, சென்டினேரியன் அப்படிம்பாங்க. அப்போ 110 வயசுக்கு மேலே இருக்கவங்கள எப்படி சார் சொல்லுவாங்க, அவங்கள எப்படி சொல்லுவாங்க, சூப்பர், சூப்பர் சென்டினேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா. இப்போ நீங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி முடியுது, ஜெனேரியன் 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 முடியுது. இப்போது உங்களுக்கு இந்த வார்த்தைகள் சம்பந்தமான
வயது சம்பந்தமான வார்த்தைகள் அனைத்துக்கும் உங்களுக்கு அர்த்தம் க்ளீனாக புரியும்னு நம்புகிறேன். இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைத்து அன்பர்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்கணும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்க. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணதுனால நாங்கள் போடுற வீடியோக்களானது உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிந்துகொள்கிறேன். மேலும் இந்த சேனலின் பயன் உலக முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் அந்த சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய உரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையன்பட கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.